செய்யாறு நகர்மன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள பாரதிய ஜனதா கட்சி பெண் வேட்பாளரை அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செய்யாறு நரசம்மன் நகரைச் சேர்ந்த சுமதி என்பவர் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பாளராக உள்ளார். அங்கு 4வது வார்டில் பாஜக சார்பில் போட்டியிட ஆயத்தமான அவரை அதிமுக சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளதாக பட்டியல் வெளியாகியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுமதி மற்றும் அவரது கணவர் அதிமுகவில் தாங்கள் உறுப்பினர்களாகவே இல்லை என்று தெரிவித்துள்ளனர். அதிமுக வேட்பாளராக உள்ளாட்சித் தேர்தலில் களம் காண வேண்டும் என்று மிரட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மனைவி வந்து வேட்பாளராக வந்து அதிமுகவில் 1வது வார்டில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நமது அம்மா நியூஸ் பேப்பரில். அதை நான் போய் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பரில் போட்டிருக்கோம், நீங்கள் இந்த இதில் இங்கே வேட்பாளராக நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் என்னால் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் எங்கள் கட்சிக்காரர்கள்கிட்ட எல்லார்த்தையும் சொல்லியிருக்கோம். கட்சிக்காரர்கள் வந்து நான் வந்து பிஜேபியில் 4வது வார்டில் என்னுடைய சி சுமதி வந்து வேட்பாளராக நிற்பாங்க. அவங்க வந்து மாவட்ட மகளிர் அணியில் வந்து பொருளாளராக இருக்காங்க பிஜேபியில். அதனால் எனக்கும் என்னோடய குடும்பத்தாருக்கும் எந்த ஒரு இன்னலும் பாதிப்பும் வராமல் திட்டமிட்டபடி 4வது வார்டில் பாஜக சார்பில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் பாஜக பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுகவினரால் தங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் தங்கள் குடும்பத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.